அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தின் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று பிரதோஷமும் உண்டு. செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷத்தை நம்ம ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்மளை நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கஷ்டங்கள், கடன் பிரச்சனை, கவலைகள், நோய்கள் அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அதெல்லாம் நீக்குவதற்காக வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிடும்போது அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம், நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து கோவில் பக்கத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லேயே பிரதோஷ காலமான மாலை 4:30 ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் தீபம் ஏற்றி வச்சு ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் வீட்லேயும் வழிபாடு செய்யலாம். இன்று பார்த்திங்கன்னா நமக்கு பிரதோஷத்தோட மாத சிவராத்திரியும் சேர்ந்தே இருக்குது. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கனாவே கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இதில் சிவராத்திரியும் பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கும்போது அதி அற்புதமான நாளாகவே கருதப்படுது. இந்த நாளில் கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் வந்து செய்ய சொல்லி நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஒன்றுமே தேவையில்லை, வெறும் கல்லுப்பு மட்டுமே போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பாருங்கள், பார்த்து செய்யுங்க, அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். சரி, இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு எப்போவுமே வாழணும். அதாவது நம்ம வீட்டில் எப்போதுமே பணத்திற்கு பஞ்சம் அப்படின்னு ஒன்று வரவே கூடாது. வீடுன்னு இருந்தால் ஏதாவது ஒரு செலவு வந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அந்த செலவுகள் வந்து மங்கள செலவுகளாக இருக்கணும், அதாவது சுப செலவுகளாக இருக்கணும், விரைய செலவாக ஆகக்கூடாது. மேலும் இந்த உடம்பு சரியில்லாம போயிட்டு அடிக்கடி மெடிசன் வாங்குற மாதிரியோ இல்லை ஏதாவது பணம் தொலைந்து போகிறதோ இந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. எப்போதுமே வீட்டில் வந்து ஒரு நல்ல பண வரவு ஏற்பட்டுகிட்டே இருக்கணும், நல்ல ஒரு வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க, அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, பரிகாரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இது வந்து பணத்தேவை உள்ள ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பணம் விரயமாக கூடாது, வீட்டில் நிறைய பணம் பெருகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து செய்யலாம். மேலும் இதை பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் பீரியட்ஸ் டைமில் நீங்கள் செய்யக்கூடாது. வீட்டில் வேறு யாராவது சுத்தமாக இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்லி செய்ய சொல்லுங்கள். மேலும் இன்று அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்ய வேண்டாம். சரி, நாங்கள் வேறு எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த முறை பிரதோஷம் வரும் இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் இதே பரிகாரத்தையே நோட் பண்ணி வச்சுட்டு செய்யுங்க, அற்புதமான பணவரவு உங்களுக்கு ஏற்படும். இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ வேளையான மாலை 4:30 to 6 இடையே உள்ள நேரத்தில் செய்யலாம். இல்லைன்னா மாலை 5 இரவு 8 இடையே உள்ள குபேர காலத்தில் செய்யலாம். இல்லைன்னா 8 to 9 செவ்வாய் ஹோரை நேரத்துலையும் செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் மாலை நேரத்தில் செய்கிறது தான் சிறந்த பலனை கொடுக்கும். சரி, பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணீர் வந்து தேவைப்படுது. இப்போ வந்து அது சில்வர் டம்ளராக இருக்கலாம், இல்லைனா கண்ணாடி டம்ளராக இருக்கலாம், இல்லைனா கண்ணாடி பவுலாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து சுத்தமான குடிதண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு கொஞ்சம் திருநீர் வந்து தேவைப்படுது. சிவபெருமான் பார்த்திங்கன்னா விபூதி பிரியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேலும் பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக நீங்கள் திருநீர் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் தீராத நோயின் ஏதாவது நம்ம உடம்புல இருக்கும் பாருங்க, அது எல்லாமே வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேலும் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த திருநீர் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது சிவபெருமானுடைய மனம் குளிர்ந்து நமக்கு செல்வ வளத்தை ஏற்படுத்தி தருவார். இப்போ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து எடுத்துக்கோங்க. வீட்டில் பயன்படுத்துகிற திருநீரையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதுக்காக புதுசாக வாங்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது. இது ஒரு சின்ன தட்டில் வந்து போட்டுக்கோங்க. வீட்டில் பன்னீர் இருக்குது, அதாவது ரோஸ் வாட்டர் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் கலந்து நீங்கள் ஒரு கெட்டியான பேஸ்ட், ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துட்டு கலக்கி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்த வில்வ இலைகள் வந்து தேவைப்படுது. வில்வ இலையை பயன்படுத்தி நம்ம சேனலில் நிறைய பரிகாரங்கள் வந்து போட்டிருக்கிறேன். மேலும் குடிப்பழக்கத்திலேருந்து விடுபடுவதற்கு கூட நான் வில்வ இலையைத்தான் வந்து அந்த பரிகாரத்துக்கு சொல்லியிருப்பேன். அத்தனை சக்தி வாய்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வில்வ இலை.
இந்த வில்வேலையை நம்மளுடைய பர்ஸில் வச்சுருந்தோம் அப்படின்னாவே பணம் வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்தளவுக்கு செல்வ செழிப்புக்கும் இந்த வில்வேலை வந்து பெரிதளவில் உதவும். இதில் நீங்கள் ஒரு 3 வில்வேலையை வந்து எடுத்துக்கோங்க. 3 இருந்துச்சுனாவே போதும். கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வில்வ மாலையெல்லாம் கட்டி விற்பாங்க. அங்கே போயிட்டு கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து அந்த மாலையிலேருந்து ஒரு 3 இலை வந்து நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு நல்ல பெரிய பெரிய கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா வில்வ மரம் வச்சுருக்காங்க, அங்கே போயிட்டு கூட நீங்கள் அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு 3 இலை வந்து பறிச்சுக்கிறது நல்லது. இன்னைக்கு பிரதோஷமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இலை வந்து விற்றுட்டு தான் இருப்பாங்க. அதனால் வந்துட்டு யாராக இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. ஒரு 3 இலையை எடுத்துகிட்டு நல்லா வந்து அதை கழுவிக்கோங்க. இந்த இடத்துல 3 இலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முக்கண்ணன் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சிவபெருமான. அதனால் நம்ம இந்த இடத்துல 3 எடுத்துக்கிறது சிறப்பு. இப்போ இந்த இலை வந்து நல்லா வந்து கழுவிக்கோங்க. மஞ்சள் தண்ணி கழுவிக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை நல்ல தண்ணியில் கழுவிக்கிட்டிங்கனாலும் சரி, நல்லா கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு இப்போ அந்த திருநீர் பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் தொட்டு நான் சொல்கிற இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் அதில் எழுதணும். 3 இலையிலையும் வந்து எழுதணும். இது எழுதுவதற்கு நீங்கள் உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரலை பயன்படுத்தி எழுதுனீங்கனாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு குச்சி எடுத்துக்கோங்க, மர்தானி குச்சி, மாதுளம் குச்சி, இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வில்வ இலையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியான காம்பு பகுதி இருக்கும், அதை கூட நீங்கள் பயன்படுத்தி இப்போ நான் சொல்கிற இந்த மந்திரத்தை எழுதும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமசி வசி, நமசி வசி, நமசி வசி. இப்போ நீங்கள் எழுதுறது திருநீர் கலந்த பேஸ்ட்னால் எழுதும்போது அந்த அளவுக்கு வந்துட்டு அது தெளிவாக அந்த இலையில் விழுகாது. ஆனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்துட்டு கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அந்த இலையில் எழுதுறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். அது நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இலையில் பளிச்சுன்னு தெரியணுன்ட்டு அவசியம் இல்லை. இதை வந்து 3 இலையிலையுமே வந்துட்டு நீங்கள் எழுதிடுங்க. எழுதிட்டு இப்போ தண்ணீர் வந்து சுத்தமானது பிடிச்சி வச்சுருங்க ஒரு டம்ளர்லன்னு சொன்னேன்ல, அந்த டம்ளருக்குள்ளார இந்த 3 இலைகளையும் நீங்கள் வந்து போட்டுருங்க. இப்போ போட்ட உடனேயுமே அதெல்லாம் அழிஞ்சிடாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அது அழிஞ்சாலும் பரவாயில்ல, அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம். இப்போ வீட்டில் ஆல்ரெடி நீங்கள் தீபம் ஏற்றி வச்சு தான் இந்த முறையை வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க. அதனால் நீங்கள் பூஜைக்கான வேலைகள் எல்லாம் செய்கிற வரைக்கும், அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்கிற வரைக்கும், சிவபெருமான் பாடல்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் பாடுற வரைக்கும், சாம்பராணி ஊதுபத்தி இதெல்லாம் காட்டுற வரைக்கும் பூஜை அறையில் அப்படியே வந்து இந்த தீர்த்தம் வந்து இருக்கட்டும், கொஞ்சம் சக்தி ஏறட்டும். அதன் பிறகு அதாவது கற்பூர அரத்தியெல்லாம் காட்டி பூஜை நிறைவு செஞ்சிருவீங்க இல்லையா, அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் குடுங்க, குடிக்க வைங்க. அதாவது தீர்த்தமாக வந்து நீங்கள் இதை குடிங்க. இப்போது இலையை வந்து நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இலையை வந்து நீங்கள் மென்று சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு அவ்வளவு நல்லது, அத்தனை நல்லது இதில் இருக்குது. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த வில்வ இலையை சாப்பிடுவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் அந்த இலையை வந்து சாப்பிட விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு சாப்பிடலாம். எங்களுக்கு இந்த இலையை சாப்பிட பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 இலையும் தனியாக எடுத்து வெயிலில் வந்து உலர வச்சுக்கோங்க. இல்லை நிழல்லையும் வந்துட்டு உலர வச்சுக்கலாம். உலர வச்ச பிறகு இது நல்லா காஞ்சிடும் இல்லையா, இதை வந்துட்டு நல்லா கையில் போட்டு கசக்குனிங்கனாவே பவுடர் மாதிரி ஆயிரும். இதை வந்து நீங்கள் செவ்வாய் வெள்ளி தூபம் போடும்போது சாம்பிராணியில் போட்டு காட்டலாம். இந்த மாதிரி வந்து காட்டினீங்கனாலும் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக உருவாகும். இதன் மூலமாக செல்வ செழிப்பு வந்து உருவாகும். இப்போ நான் உங்களை குடிங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ வந்துட்டு நீங்கள் எல்லா தண்ணியும் வந்து குடிச்சிடாதீங்க. வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒவ்வொரு முழுங்கு வந்துட்டு கொடுத்துட்டு அதன் பிறகு அந்த வில்வேலையை கொண்டே நீங்கள் உங்களுடைய வீடு முழுவதும் வந்து இந்த தண்ணீரை வந்து தெளித்து விடுங்க. வீட்டின் மூளை முடுக்கு எல்லா பக்கமும் தெளிச்சு விடுங்க. பீரோல பணம் வைக்கிற இடம், நகை வைக்கிற இடம் எல்லாமே தெளிச்சு விடுங்க. நிலைவாசல் படியிலையும் வந்து தெளிச்சு விடுங்க. இந்த மாதிரி வந்து நீங்க பயன்படுத்துங்க. வேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. பாதியை குடிச்சிடுங்க, பாதி வந்து தெளிச்சு விடுங்க. அப்பவும் மீதி தண்ணீர் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற துளசி செடிக்கு வந்துட்டு ஊற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் நம்பவே முடியாத அதிசயத்தை இந்த தண்ணீர் வந்து ஏற்படுத்தி தரும். நீங்கள் கண்கூடாக வந்து பார்ப்பீங்க. இந்த தண்ணீரை குடித்தாலும் சரி, வீட்டில் தெளித்தாலும் சரி, பணமழை கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் பெய்யும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அடையும். கடன் பிரச்சனையெல்லாம் காணாமல் போகும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும். இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.